ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எனும் திருமூலரின் திருமந்திர வரிகளுடன் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும். இன்னை பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சொன்ன திருமந்திர வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருட்களும் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாமா? வேற்றுமைங்கிறது எட்டுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை இப்படின்னு சொல்லிட்டு எட்டு வேற்றுமைகள். அதோட உருபு, அதோட சொல்லுறுப்பு என்ன, அந்த வேற்றுமையானது எந்தெந்த பொருளெல்லாம் வரும், எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு அட்டவணை உங்களுக்கு முழுசாக தெரிந்திருந்தாலே வேற்றுமை உங்கள் கைக்குள்ள, வேற்றுமை குறித்து எந்த வினா வந்தாலுமே சரியான விடையை அளிக்க முடியும் உங்களால். இப்போ முதல் வேற்றுமை, உருபு இல்லை. சொல்லுருபு வந்து ஆனவன், ஆவான், ஆகின்றவன். எந்த பொருள் ஏற்று வரும், அதாவது பயனிலை ஏற்றல். இரண்டாம் வேற்றுமை, உருபு ஐ. சொல்லுருபு இல்லை. சொல்லுறுப்பு மிக மிக முக்கியமான ஒன்று, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முதல் வேற்றுமை முதல் எட்டாம் வேற்றுமை வரைக்கும் இருக்குது, ஒவ்வொன்றுக்குமே உருபு தெரியும். ஆனால் இந்த சொல்லுறுப்பில் குழப்பம் ஏற்பட்டுடும், இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்லை, அதே மாதிரி எட்டாம் வேற்றுமைக்கும் சொல்லுறுப்பு இல்லை, உருபும் இல்லை. இரண்டாம் வேற்றுமை எந்த பொருளில் வரும் பார்த்தம்னா, செயப்படு பொருளில் வரும். அடுத்து மூன்றாம் வேற்றுமை, அதற்குரிய உருபு தான் ஆள், ஆண், ஒடு, ஓடு. சொல்லுறுப்பு பார்த்தீங்கன்னா கொண்டு, வைத்து, உடன், கூட. பொருள் எந்த பொருளில் வருது பார்த்தீங்கன்னா, கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி. நான்காம் வேற்றுமை உருபு கு. இதோட சொல்லுருபு ஆக, பொருட்டு, நிமித்தம். நான்காம் வேற்றுமை உருபு கு, அது எப்படியெல்லாம் எந்த பொருளெல்லாம் வருது பார்க்கலாமா? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஐந்தாம் வேற்றுமை உருபு இல், இன். சொல்லுருப்பு பார்த்தீங்கன்னா இருந்து, இலிருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இருந்து. நின்று, காட்டிலும், பார்க்கிலும். எந்த பொருளில் எப்படி வருது, நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது பொருளில் வரும். ஆறாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா உருபு அது, ஆது, ஆ. சொல்லுருபு உடைய, பொருள் கிழமை பொருளில் வரும். ஏழாம் வேற்றுமை உருபு பார்த்தீங்கன்னா கண், இதற்கும் சொல்லுருபு இல்லை. பொருள் பார்த்தீங்கன்னா இடம், காலத்தில் வரும். எட்டாம் வேற்றுமை தான் நம்ம விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமை தான் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. உருபு வந்து இதற்கு இல்லை, சொல்லுருபு இல்லை. பொருள் எந்த பொருளில் வரும் பார்த்தோம்னா, விழி, விழித்தல், அதாவது அழைத்தல் பொருளில் இந்த எட்டாம் வேற்றுமையானது வரும். நாம் ஏற்கனவே வேற்றுமை குறித்து நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம். முதல் வேற்றுமையிலேருந்து எட்டாம் வேற்றுமை வரைக்குமே ஒரு மூன்று பதிவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து பயன்படுத்திக்கோங்க. வேற்றுமையிலிருந்து நிச்சயம் உங்களுக்கு ஒரு வினா தேர்வுக்கு வரும். வேற்றுமைக்குரிய வெவ்வேறு பெயர்கள் என்ன, ஒவ்வொரு வேற்றுமைக்கும் என்னென்ன உருபு, அதே மாதிரி ஒவ்வொரு வேற்றுமைக்குரிய சொல்லுருபு, எந்த வேற்றுமைக்கு எல்லாம் சொல்லுருபு இல்லை, அதே மாதிரி ஒவ்வொரு வேற்றுமையும் எந்த பொருளில் வருது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இணைய பதிவில் சந்திப்போம்.